பழைய ஏற்பாட்டில் யோசேப்பின் தந்தை யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் ஆட்டு மந்தைகள் நலமா என்று விசாரித்து வா என்று அனுப்பினார். ஆனால் நலம் விசாரிக்க சென்ற சகோதரனை அவர்கள் அடித்து ஓர் ஆள்குழியில் தள்ளினர். பிறகு வழியே சென்ற வணிகனுக்கு யோசேப்பை அடிமையாக விட்டார்கள். பிறகு நாளடைவில் யோசேப் எகிப்தின் ஆளுநராக மாறினார். ஆனால் எகிப்தில் கொடும் பஞ்சம் நிலவிய போது யாருக்கு யோசேப் எதிரியாக இருந்தாரோ அவர்களே அவரை தேடி வந்தார்கள். தங்கள் வாழ்வை, தங்களுடைய உயிரை நிலைநிறுத்த தந்தை கடவுளும் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். பாவி மக்கள் நாம் நலம் பெற, ஆனால் நாமோ அவரை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தினோம், வேதனைப்படுத்தினோம். அவரே மீட்பு என்கின்ற மிகப்பெரிய கொடையை தந்தார், இழந்த வாழ்வை தூக்கி நிறுத்தினார்.